गुड आफ्टरनून डियर्स. लास्ट क्लास वी स्टार्टेड चैप्टर 2 ह्यूमन बॉडी द स्केलेटल सिस्टम. ओके टुडे वी आर गोइंग टू कंटिन्यू इन दैट. सी नेक्स्ट पेज. द स्केलेटल सिस्टम. द स्केलेटल सिस्टम कंप्राइजेस ऑफ ऑल द बोन्स एंड कार्टिलेजेस प्रेजेंट इन द बॉडी. इट गिव्स शेप एंड सपोर्ट टू आवर बॉडी. It also protects the soft internal organs like heart and brain. Okay, this one we seen in last video itself. Yes, skeletal system edhunala aanadhu bones and cartilages. Cartilages appadina kuruthelumbu. Idu enga irukku appadina rendu bone join aagra edathila irukliya nammaloada joints kai madakra edathila nama kaal madakra edathila joints irukliya andha rendu bone join pandradhukku idu oru connective tissues ah irukum indha cartilage. ஸோ இந்த போன்ஸ் கார்டிலேஜ் ஆனது தான் நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இது நம்ம நம்மளுக்கு ஷேப் அண்ட் சப்போர்ட் நம்ம பாடிக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சாஃப்டான இன்டர்னல் ஆர்கன்ஸ் த ஹார்ட் பிரைன் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். ஓகே அண்ட் டைப்ஸ் ஆஃப் போன்ஸ். அவர் பாடி சிஸ்டம் இஸ் மேடப் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் போன்ஸ். போன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மினரல்ஸ் சச்சஸ் கால்சியம் அண்ட் phosphorus. Bones are hard, strong, and so they do not bend. They are connected at the joints. A pair of muscles is attached to bones and this allows the movement of various body parts. Okay, nama whole body system e nariya number of bones naal da made a irukku and the bones ella edala made up a irukum. மினரல்ஸ் என்ன வகையான மினரல்ஸ் அப்படின்னா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மினரல்ஸால் தான் நம்ம போன்ஸ் வந்து மேடாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம போன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதனால் பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பெண்ட் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு பேர் ஆஃப் மசில்ஸ் வந்து நம்ம போன்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். ஏன் அட்டாச் ஆகுதுன்னா நம்மளோட பெண்ட் அதாவது மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி இந்த மசில்ஸ் வந்து போன்ஸோட அட்டாச் ஆகிருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட். Our body has different types of bones. Examples are short bones. Okay, see நம்ம பாடியில் different types of bones இருக்கு. அது bones எல்லாம் என்னென்ன அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு ஷார்ட் போன்ஸ். போன்ஸ் ஆஃப் த ரிஸ்ட் ஆங்கிள்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். இந்த ஷார்ட் போன்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கும்னா நம்மளோட ரிஸ்ட் மணிக்கட்டு ஆங்கிள்ஸ் ஹேண்ட் ஃபீட் இந்த பார்ட்ஸ்ல எல்லாம் ஷார்ட் போன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் லாங் போன்ஸ். Bones of legs and arms. Leg லியும் arms லியும் long bones இருக்கும். Next, flat bones. Bones of the skull and hip. நம்மளோட ஸ்கல்லுலையும் ஹிப் ரீஜியன்லையும் ஃப்ளாட் போன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இர்ரெகுலர் போன்ஸ். போன்ஸ் ஆஃப் த லோயர் ஜா அண்ட் ஸ்பைன். நம்மளோட லோயர் ஜா அதாவது கீழ்த்தாடை அதுலேயும் நம்மளோட ஸ்பைன்லேயும் இர்ரெகுலர் போன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஹவு மெனி போன்ஸ் ஆர் தேர் இன் அ நியூ பார்ன் சைல்டு. ஒரு பிறந்த குழந்தைகிட்ட போன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 305 இருக்கும். ஓகே ஹவு மெனி போன்ஸ் ஆர் தேர் இன் அன் அடல்ட் ஹியூமன். ஓகே அதாவது அதே ஒரு சைல்டு வளர்ந்தா ஒரு அடல்ட் ஆனால் அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளோ போன்ஸ் இருக்கும் அப்படின்னா 206. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தைகிட்ட 305 போன்ஸ் இருக்கும். அந்த குழந்தை வளர வளர இந்த 305 போன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஃபியூஸ் ஆகி 206 போன்ஸாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் யூ அகோயின் சி த நேம்ஸ் ஆஃப் போன்ஸ் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஓகே திஸ் ஒன் இஸ் ஸ்கல் அண்ட் திஸ் இஸ் ஷோல்டர் போன். திஸ் இஸ் அப்பர் ஆம் போன். திஸ் இஸ் ரிப்கேஜ் பேக் போன் ஹிப் போன் திஸ் லிம்ஸ். ஓகே கைகளையும் கால்களையும் இருக்கலையும் அது லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். திஸ் இஸ் லோயர் லெக் போன்ஸ். திஸ் இஸ் டோ போன்ஸ் அண்ட் திஸ் இஸ் லோயர் ஆர்ம் போன் ஹேண்ட் போன்ஸ் தை போன். திஸ் ஆர் த நேம்ஸ் ஆஃப் போன்ஸ் இன் அவர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். Some important components of our skeletal system are skull, backbone, ribcage, limbs and girdles. Okay, we are going to see each part of the skeletal system in detail. ஒவ்வொரு
ஸ்கெல்டல் சிஸ்டம் பார்ட்டாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்கல். ஸ்கல் இஸ் த போனி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹெட் தட் சரவுண்ட்ஸ் த பிரைன் அண்ட் கிவ்ஸ் த ஹெட் இட்ஸ் ஷேப். த ஸ்கல் இஸ் மேட் அப் ஆஃப் 22 போன்ஸ். த ரவுண்ட் ஹாலோ கேஸ் கால்ட் கிரேனியம் ஹோல்ட்ஸ் த பிரைன். கிரேனியம் இஸ் மேட் அப் ஆஃப் 8 போன்ஸ். த ஃபேஸ் இன்க்ளூடிங் லோயர் ஜா கன்சிஸ்ட் ஆஃப் 14 போன்ஸ். There are 3 tiny bones in each ear and 1 single bone in the throat. The bones of the skull protect the brain and other vital organs such as eyes, ears and nose. See, நம்ம ஸ்கல் இருக்கியா, அது ஒரு போனி ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்கல் தான் நம்ம ஹெட்டுக்குரிய ஷேப்பை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கல் வந்து நம்ம பிரெயினை சரௌண்ட் பண்ணி இருக்காங்க. நம்ம பிரெயினை சரௌண்ட் பண்ணி நம்ம பிரெயினுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட ஸ்கல். ஓகே, அந்த ஸ்கல் வந்து எவ்வளோ போன்ஸ் இருக்கும் அப்படின்னா 22 போன்ஸ் இருக்கும். ஓகே, 22 போன்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பிரெயினுக்கு மேலே. ஓகே, பிரெயினை ஹோல்ட் பண்ணியிருக்கிற அந்த போன் பேர் கிரேனியம். ஓகே, அந்த கிரேனியத்தில் மட்டுமே 8 போன்ஸ் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் இருக்க லோயர் ஜா கீழ்த்தாடையில் மட்டும் 14 போன்ஸ் இருக்கும். அப்புறம் நம்மளோட ஒவ்வொரு காதுலேயும் 3 சின்ன போன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காதுலேயும் 3 சின்ன போன்ஸ் இருக்கும். ஒரு த்ரோட்டில் ஒரு சிங்கிள் போன் இருக்கும். ஓகே, அப்புறமா நம்ம ஸ்கல்லு தான் நம்மளோட பிரெயினையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐஸ், இயர்ஸ், நோஸ் இதுவும் சாஃப்டான ஆர்கன்ஸ் தானே. ஸோ இதுவும் சேர்த்து நம்ம ஸ்கல் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ ஹப். ஆல் த போன்ஸ் ஆஃப் த ஸ்கல் ஆர் ஃபிக்ஸ்ட் அண்ட் இன்மூவபிள் எக்ஸப்ட் த லோயர் ஜா. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஸ்கல்ல இருக்க எல்லா போன்ஸுமே ஃபிக்ஸ்ட் தான். ஃபிக்ஸ்ட் அப்படின்னா அதனால் மூவ் பண்ணவே முடியாது. ஓகே, எக்ஸப்ட் த லோயர் ஜா, நம்மளோட கீழ்த்தாடை தவிர மித்த எந்த போன்ஸுமே மூவ் ஆகாது. எல்லாமே ஃபிக்ஸ்ட் பொசிஷன்லே தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஜா போன், இட் இஸ் அ யூ ஷேப்டு போன் இன் த லோயர் ஜா. த ஜா போன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் த ஃபேஸ். ஃபேஷியல் போன்ஸ் எக்ஸப்ட் லோயர் ஜா டு நாட் மூவ் மச். த லோயர் ஜா ஹோல்ஸ் லோயர் டீத் இன் பிளேஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் சூயிங் ஃபுட். ஓகே, அடுத்த போன் என்ன, ஜா போன், நம்மளோட தாடையில் இருக்கும் இல்லையா அந்த போன், அது வந்து யூ ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் இன் லோயர் ஜா. அது மட்டும் இல்லாமல் நம்ம போன்லேயேவும் ரொம்ப லார்ஜஸ்டாகவும் ஸ்ட்ராங்கான போனும் எது, நம்ம ஜா போன் தான். ஓகே, அந்த அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரியே நம்ம ஃபேஷியல் போன்ஸில் எல்லாமே இட் ஓன்ட் மூவ். எல்லா எது எந்த போனுமே மூவ் ஆகாது எக்ஸப்ட் த லோயர் ஜா போனை தவிர. ஓகே, லோயர் ஜா போன் மட்டும்தான் மூவ் ஆகும். மித்த எந்த போனுமே ஃபேஷியல் போன் எதுவுமே மூவ் ஆகாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த லோயர் ஜா போன் தான் நம்ம டீத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்க மூலயமா நம்மளுக்கு சூயிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஃபுட்டை சூ பண்ணி மென்று சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேக் போன். த ஸ்கல் இஸ் அட்டாச்ட் டு த பேக் போன். த பேக் போன் இஸ் அ லாங் போனி ஸ்ட்ரக்சர் தட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் டு த பாடி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த வெர்டிபரல் காலம் ஆர் ஸ்பைன். த ஹியூமன் வெர்டிபரல் காலம் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி 33 ஸ்மால் போன்ஸ் கால்ட் வெர்டிப்ரே, சிங்குலர் வெர்டிப்ரா. தீஸ் வெர்டிப்ரே ஆர் ஸ்டாக்ட் ஆன் டு ஈச் அதர் வித் த சப்போர்ட் ஆஃப் இன்வெர்டிபரல் டிஸ்க். த பேக் போன் ஹேஸ் மூவபிள் ஜாயின்ட்ஸ் தட் ஹெல்ப் டு பெண்ட் அண்ட் ட்விஸ்ட் ஈஸிலி. த பேக் போன் ப்ரொடக்ட்ஸ் த டெலிகேட் ஸ்பைனல் கார்ட். ஓகே, நெக்ஸ்ட் போன் வந்து பேக் போன். ஓகே, இந்த பேக் போன் வந்து நம்ம ஸ்கல்லோட அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இந்த பேக் போன் எப்படி இருக்கும்னா லாங் அண்ட் போனி ஸ்ட்ரக்சராக இருக்கும். நம்ம ஹோல் பாடிக்கே சப்போர்ட் கொடுக்கும் இந்த பேக் போன். ஓகே, இதை நம்ம பேக் போனும் சொல்லலாம், வெர்டிபரல் காலம் சொல்லலாம், ஸ்பைனும் சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வெர்டிபரல் காலம் இருக்கு இல்லையா, இவங்க இதில் வந்து 33 போன்ஸ் வந்து மேடாயிருக்கும். ஸோ இந்த வெர்டிபரே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒரு அடுக்கு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த அடுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இன்வெர்டிபரல் டிஸ்க். ஓகே, இந்த பிக்சரில் பார்ப்பீங்க.
இதுதான் இன்வெர்டிபிரல் டிஸ்க். இந்த இன்வெர்டிபிரல் டிஸ்க் மூலயமா தான் ஒவ்வொரு வேர்டிபிரேவும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுக்கு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக் போனில் மூவபிள் ஜாயின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பெண்ட் பண்ணவும் முடியும், ட்விஸ்ட் பண்ணவும் முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்போன் தான் நம்மளோட ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸ்பைனல் கார்டு அப்படின்னா தண்டுவடம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகே, அந்த தண்டுவடத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட பேக்போன் தான். ஓகே, ஹியர் இன்ஃபோ ஹப். எ ஸ்பைனல் கார்டு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இட் கேரிஸ் அ பண்டில் ஆஃப் நர்வ்ஸ். தீஸ் நர்வ்ஸ் கேரி சிக்னல்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் த பிரைன் அண்ட் த பாடி. Any kind of spinal cord injury, SCI, can result in the loss of muscle function, sensation, etc. in different parts of the body. Okay, spinal cord. தண்டு வடம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டத்தில் நரம்பு மண்டலத்திலே முக்கியமான பார்ட். ஓகேவா, இதில் பண்டில்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிக்னல்ஸ், அதாவது பிரெயின்லேருந்து நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு வர சிக்னலும், நம்ம பாடி பார்ட்ஸ்லேருந்து நம்ம பிரெயினுக்கு போகிற சிக்னலும் எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட ஸ்பைனல் கார்டு தான். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பைனல் கார்டில் ஏதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மசில் ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆகும். ஓகே, அது மட்டும் சென்சேஷன், நம்மளோட உணர்வுகள் வந்து லாஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரிப்கேஜ். த ரிப்கேஜ் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போன்ஸ் ப்ரெசன்ட் வித்இன் த செஸ்ட் ரீஜியன். It consists of 24 ribs, two sets of 12 ribs, attached to a long and flat bone in the center of the chest known as sternum. The first 10 pairs of ribs are attached to the sternum in front and backbone at the back. The last two pairs are called floating ribs. As they are not attached to the sternum, these 24 bones form a protective cage that protects the internal organs like heart and lungs. Okay, so idu da nammaloada rib cage. Okay, inda rib cage la vande motham 24 ribs irukku, adhaadu 24 ribs vande two sets a irukum, 12 ribs 12 ribs nu two sets a irukum. Inda ribs vande nammaloada sternum, here is a sternum, long ஃப்ளாட் போன், அந்த ஸ்டர்னத்தோட அட்டாச் ஆகிருக்கும் இந்த ரிப்ஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 10 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டர்னத்தோட அட்டாச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 10 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் வந்து ஸ்டர்னத்தோட அட்டாச் ஆகிருக்கும். அந்த லாஸ்ட் 2 பேர்ஸ் இருக்கு இல்லையா ரிப்ஸு, அந்த ரிப்ஸ் வந்து ஸ்டர்னத்தோட அட்டாச் ஆகிருக்காது. ஸோ அந்த ஸ்டர்னத்தோட அட்டாச் ஆகாத அந்த ரிப்ஸுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஓகே, ஸோ இந்த ரிப்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட ரிப்கேஜ். இந்த ரிப்கேஜ் தான் நம்மளோட ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, ரிமைனிங் வி வில் கண்டினியூ இன் நெக்ஸ்ட் வீடியோ டியர்ஸ். ஓகே, டில் தட் யூ ஹாவ் டு ரீட் த திஸ் டூ பேஜஸ், 14 அண்ட் 15 யூ ஹாவ் டு ரீட்.